Hi friends, welcome to Tamil Mystery Bites. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது எதை பத்தினா, நம்ம விரும்பி சாப்பிற சில உணவுப் பொருட்களை ஒரு சில நாடுகள்ல வித்தியாசமான காரணங்களுக்காக தடை விதிச்சிருக்காங்க. அப்படி என்னெந்த உணவுப் பொருட்களை தடை விதிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம முதல்ல பார்க்க போறது ஆப்பிள். ஆப்பிள்ல எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அப்பேற்பட்ட ஆப்பிளை யூரோப் நாட்டுல தடை விதிச்சிருக்காங்க. அவங்க குறிப்பா தடை விதிச்சது யூஎஸ் ஆப்பிளுக்கு தான். ஏன்னா அந்த யூஎஸ் ஆப்பிள்ல அதிக அளவுல டிவிஏங்கிற கெமிக்கல் யூஸ் பண்றதுனால அந்த பழம் ரொம்ப நாள் ஆனால் கூட அழுகாம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா, இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால இது தடை பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டொமேட்டோ கெச்சப். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் எல்லார் வீட்லேயுமே டொமேட்டோ கெச்சப்பை ஓரளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 2011 ஃப்ரான்ஸில் இருக்க பிரைமரி ஸ்கூல்லலாம் இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறது, அந்த நாட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த நாட்டோட உணவு பழக்கம்லாம் தெரியணும், உணவோட சுவை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்காங்களாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹனி. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, யூஎஸ் யூரோப் போன்ற நாடுகளில் இந்தியாவிலேருந்து போகிற ஹனியை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்க ஹனியில் வந்து அதிக அளவில் ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துறதுனால அது கேன்சர் இல்லை மற்ற நோய்களை உருவாக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ராமில். இதை பச்சை பால்னு சொல்கிறாங்க. பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே நம்ம உடம்புக்கு எவ்வளோ நன்மை நமக்கு தெரியும். ஆனால் யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த ராமில்க்கை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன் தடை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலில் வந்து சால்மோனெல்லா லிஸ்ட்ரியா போன்ற பாக்டீரியாக்கள் அழியாமல் இருக்கிறதுனால இது வந்து ஃபுட் பாய்சனிங் நம்ம உடம்புல ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. அதனால் இவங்க பேஸ்டரைஸ்டு பண்ண பாலை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சிங்கம். சிங்கம் சாப்பிட்டா ஒரு நாட்டில் ஜெயிலே போடுறாங்களாம். எங்கன்னு கேட்டிங்கன்னா, அது சிங்கப்பூரில் தான். அந்த நாட்டு மக்கள்லாம் அதிக அளவில் சிங்கம் சாப்பிட்டு ரோட்டில் அங்கே இங்கே நிறைய இடத்துல போடுறதுனால அதை சுத்தம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு அதிக அளவில் செலவாகுதான். இதனால 1992 சிங்கப்பூரில் சிங்கம் சாப்பிடக்கூடாதுன்னு சட்ட ரீதியாக தடை பண்ணியிருக்காங்களாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபோய்கிராஸ். இந்த ஃபோய்கிராஸுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, வாத்தோட ஈரல்லேருந்து தயாரிக்கிற ஒரு உணவுப் பொருள் தான். வாத்தோட ஈரல் பகுதி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கட்டாயப்படுத்தி வாத்துக்கு வந்து அதிக அளவில் உணவை வந்து ஒரு டியூப் வழியாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப கொடுமை அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவில் முத முறையாக இந்த ஃபோய்கிராஸை தடை பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பொட்டேட்டோ சிப்ஸ். நாமளாம் விரும்பி சாப்பிட்ற இந்த பொட்டேட்டோ சிப்ஸை கனடா, ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறது, இதில் ஒலஸ்ட்ரான்ற பொருளை அதிக அளவில் பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான மற்ற விட்டமின்ஸ்லாம் உடம்புல வராத மாதிரி இதை தடுத்துட்டு தான், இதனால் தீராத வயிற்றுப்போக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கான். இந்த காரணங்களால் ஒலஸ்ட்ரா அதிகமாக இருக்கிற பொட்டேட்டோ சிப்ஸை இந்த நாடுகளெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜெல்லி கப். குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஜெல்லி கப்னால் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த ஜெல்லி கப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சாக்குன்ற ஒரு கம்மை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வளவழப்பு தன்மையோடு காணப்படுதான். இந்த ஜெல்லி கப்பில் வளவழப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க இதை சாப்பிட்றப்ப தொண்டையில் தவறதெல்லாம் முழுங்கி ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால யூரோப், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த ஜெல்லி கப்பை தடை பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் தடை பண்ணியிருக்க உணவுப் பொருட்களை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மிஸ்ட்ரி பிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.